நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மிதிலி புயல் கரை கடந்த நிலையில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருந்த இலங்கை காற்றழுத்த தாழ்வு நிலை தனியாக விடுபட்டு தனியாக சுழலத் தொடங்கியது. இப்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை நீராவி காற்றை ஈர்க்க தொடங்கியிருக்கிறது. கிழக்கு காற்றையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது. வட இந்திய குளிரலையும் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருகிறது. ஆக இரு காற்று சந்திப்பு மூன்று காற்று சந்திப்பு எல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இலங்கைக்கு வடக்கு புறம் தமிழ்நாட்டை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது கடலோடு இணைந்த காற்றழுத்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது டெல்டா மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பின் மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது. வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளில் தொடங்கிய மழை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலையும் பிற பகுதிகளிலையும் தொடங்கி தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது. அதேபோல் காவிரி கரையோர கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது. சிதம்பரம் புவனகிரி மணல்மேட்டை ஒட்டியுள்ள முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் அணைக்கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் மழைப்பொழிவை தொடங்கியிருக்கிறது. காரணம் முதல்ல வேதாரண்யம் தொடங்கி ஏன் இப்படி மயிலாடுதுறை வரைக்கும் பரவுனதுன்னா அதோட விட்டம் தீவிரமடைந்து கொண்டு கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும், அதாவது நிழலடுக்கோட்டு நீராவி காற்றையும் கிழக்கு காற்றையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுவதற்கு தீவிரமடைந்து பரப்பில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்று காலை பெரியளவிலே மழை இடையூறு இருக்காது, பொழுது விடிந்ததும். ஆனால் மழை ஆங்காங்கே இருக்கும், வெயிலும் இருக்கும், மேகமூட்டம் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை இன்றைக்கு 18ஆம் தேதி காலை இருக்கும். இன்று பள்ளி வேலை நாள், இதற்கு எந்த இடையூறும் கொடுக்காது. ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாமே தவிர மாவட்டம் முழுவதும் இருக்காது. அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. இன்றைக்கு காலை அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு காலை ஒரு 9-10 மணிக்கு மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. பிறகு அந்த மழைப்பிடிப்பு மதிய வேளையில் புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்லையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும், அதாவது வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டில் நுழைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த அதிகாலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் தரை வெப்பம் உமிழ்ந்து கடற்கரையை நோக்கி போகும். அப்போ கடற்காற்று இருகாற்று சந்திப்பை ஏற்படுத்தி குளிரலையில் கொஞ்சம் குளிர் குறைந்து வெப்பம் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. ஆனால் பொழுது விடிந்ததும் குளிர் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும், அதாவது காற்றில் ஈரப்பதம், அதாவது வறண்ட காற்று குளிர் நீராவி கொண்டது அதிகமாக இருக்கும். படிப்படியாக வெயில் வந்ததும் 10-11 மணிக்கு மேலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே கருத்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் இன்றைக்கு ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும், நாளையிலிருந்து அந்த மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்பு இருக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு. அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை கூடுதல் வாய்ப்பு. 20ஆம் தேதி முழுமையான மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். 21, 22, 23ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. படிப்படியாக மாவட்டங்களுக்கு பரவும் மழைப்பொழிவு பரப்பும் அதிகரிக்கும், மழைப்பொழிவு பொழியும் நேரமும் அதிகரிக்கும், மழைப்பொழிவோட அளவும் அதிகரிக்கும். ஆக இன்று 18 விட 19 கூடுதல் பரப்பு. எல்லா நாளுமே தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உண்டு, எல்லா நாளுமே. ஆகவே படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பிலே அதிகரிக்கும்.
அளவில் அதிகரிக்கும், நேரத்தில் அதிகரிக்கும் மழைப்பொழிவு நேரம் எல்லாமே 20, 21, 22, 23 நல்ல மழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே. உங்கள் மாவட்டம் உட்பட எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் 20, 21, 22, 23 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வின் காரணமாக அடுத்து 24 அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துடுது வடகடலோரத்திற்கு. அது 24 இருந்து 27 வரைக்கும் 28 வரைக்கும் கொடுக்கும். அடுத்த நிகழ்வு அது அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்றை ஈர்த்துக்கொண்டே மழைப்பொழிவு கொடுக்கும். அதுக்கடுத்து மாத இறுதி நாள் தென்சீன கடல் நிகழ்வு 29-30. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 3 வலுவான நிகழ்வு, அதிக மழை, மிகவும் அதிக மழை தரக்கூடிய நிகழ்வு டிசம்பரில் இருக்குது. ஆகவே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை கடலூருக்கும் எட்டியிருக்கிறது. காலை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கும், மதியம் அனைத்து மாவட்டங்களிலையும் குறைவான பரப்பில் இருந்தாலும் பெய்யும் இடத்துல நல்ல மழைப்படுவே. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கருத்து கருத்து ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும், கருத்து கருத்து ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும். மாலையில் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களில் தீவிர மழை சற்று கூடுதல் பரப்பில் கிடைக்கும் தென் மாவட்டங்களில். மதியம் இன்றைக்கு பெய்யும் மழை ரொம்ப குறைவான பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். அதுலேயும் கிருஷ்ணகிரி தருமபுரி நாளையிலிருந்தான் தொடங்கும் சொல்லியிருக்கோம். நாளை இன்னும் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களில் அதிகாலையில் இருக்கும். நாளை 19 டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை இருக்கும் மழை, காலை இருக்கும் மழை. ஆனால் அதிகாலையில் காலையில் இருக்கும் தீவிரத்தை விட நாளை மதியத்திலிருந்து நல்ல ஒரு தீவிரத்தை எட்டவிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில். எல்லா மாவட்டங்கள்லையும் நாளை 19 மதியத்திலிருந்து தீவிரமடையும், 20 மிகவும் தீவிரமடையும், நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது 23 வரைக்கும் இந்த நிகழ்வால். இதில் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாமே வரக்கூடிய 20 மேல் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த சுற்றின் மழைப்பொழிவு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். 23 வரைக்கும் இந்த சுற்று, அதுலேயும் ஒதுக்கி இருந்தாலும் அதுலேயும் உங்களை திருப்தி படுத்தாது. ஏன்னா படுத்தாது, ஏன்னா ஏரி குளங்களை நிரம்பினாதான் உங்களுக்கு திருப்தி, அணைகள் நிரப்பினதான் உங்களுக்கு திருப்தி. அதனால் அடுத்த நிகழ்வு 24 வலுவாக வர இருக்கிறது வடகடலோரத்தை நோக்கி. ஆக அந்த நிகழ்வு 1 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 4 அடுத்த நிகழ்வு உருவாக்கி 18 வரைக்கும் 3 நிகழ்வு இருக்கிறது. 20 3 நிகழ்வு இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு டிசம்பரில் மிகவும் நிறைந்த மழைப்பொழிவு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 20, 21, 22, 23 மழை எதிர்பாருங்கள். அடுத்த நிகழ்வால் 24 மாத இறுதி வரை எதிர்பாருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது எல்லாத்துலேயும் எதிர்பாருங்கள். இடைவெளியும் இருக்கும், ஒரு நாள் இடைவெளி, அரை நாள் இடைவெளி இருக்கும், அப்படி தான் இருக்கும். டிசம்பரில் அதிக மழை, கிறிஸ்மஸுக்கு முன் ஒரு சாதாரண ஒரு மழை, ஒரு சாதாரண நிகழ்வு மழை, கிறிஸ்மஸுக்கு பின் நீவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சாதாரண நிகழ்வால் மழை. கிறிஸ்மஸுக்கும் நீவருக்கும் இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு முன் ஜனவரி 4, 5, 6, 7, 8 தேதிகளில் மிகவும் சிறப்பான மழையோடு அந்த வடகிழக்கு பருவமழை ஜனவரி 2024 ஜனவரி 8, 9 தேதிகளில் நிறைவடையும். பொங்கலுக்கு மழை இருக்காது, கிறிஸ்மஸுக்கு இடைவெளி, நியூயருக்கு இடைவெளி, மீது எல்லா நாட்களும் மழை, பெரும்பாலான நாட்கள் நிறைய மழை, கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் மழை. அதாவது மழை பெய்யுமா என்ற சந்தேக பார்வையில் வானிலையை பார்க்க வேண்டாம், மழை கண்டிப்பாக பெய்யும். சில இடங்களில் பாதிக்கும் மழை கூட இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த தான் சொல்கிறேன், நம்ப மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக மழை பெய்யுமா என்ற கேள்விகள் படிப்படியாக குறையும். கடைசியில் ஒரு சில இடங்களை ஒதுக்கியிருந்தாலும் அங்கும் பொய்து விடும். மிக திருப்தியான நீண்ட காலத்திற்கு பிறகு, இப்போ நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா மாவட்டங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய நாள்னா அது மாதங்கள்னா அது மாதம்னா நாள்கள் வாரங்கள்னா அது டிசம்பர். ஆகவே அதுவரை பொறுமை காக்க வேண்டும். கண்டிப்பாக மேட்டூர் அணை கூட 60 TMC வரைக்கும் எட்டலாம். இப்போவே 26 TMC இருக்குது, தினம் 6 TMC சாதாரணமே தண்ணி வந்துட்டுருக்கு. ஆகவே கண்டிப்பாக 60 TMC வரைக்கும் எட்டும், அனைத்து பிற அணைகளும் நிரம்பும். இன்னும் கூடுதல் நீருக்கே வாய்ப்பு இருக்கிறது மேட்டூருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்வுகள் இருக்கிறது, தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் அல்லது குமரிக்கடல் வழி அரபிக்கடல் போகும் நிகழ்வுகள் நிச்சயமாக அரபிக்கடல் போய் அடுத்தடுத்த மழைப்பொழிவுகளை தீவிரப்படுத்தும் என்பதில் தான் நிச்சயமான ஒரு உறுதியான நம்பிக்கையான ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.